ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டெரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வாட் இஸ் டெராஃபார்ம் கோர். ஸோ டெராஃபார்ம் கோர்னா என்ன, டெராஃபார்ம் கோரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ், என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் டெராஃபார்ம் கோரில் இருந்து, அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதான் டெராஃபார்ம் கோர் ஆர்கிடெக்சரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎஃப் கான்ஃபிக், ஸோ டெராஃபார்ம் கான்ஃபிக் ஃபைலில் தான் டிசைட் என் ஸ்டேட்டுக்கு கான்ஃபிக் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க. உங்களோட ரியல் வேர்ல்டு இன்ஃப்ரா ப்ரொவைடரில் என்ன இருக்க போதோ அதை தான் டிசைட் என் ஸ்டேட்டை வந்து நீங்கள் கான்ஃபியர் போகிறீங்க. யூஸிங் ஹை லெவல் லாங்குவேஜ் ஆர்சி கார்ப் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நீங்கள் டெராஃபார்ம் கான்ஃபிக் ஃபைல் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெராஃபார்ம் சிஎல்ஐ கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இனிட்டு பிளான் அப்ளை டெஸ்ட்ராய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிட்ன்றது என்ன, உங்கள் டெராஃபார்ம் கான்ஃபிக் ஃபைல் வந்து உங்களோட ரூட் டைரக்டரி ஆர் ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து உங்கள் டெராஃபார்ம் கான்ஃபிக் ஃபைல் வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான் பண்ணோம். ஸோ இந்த பிளானில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து என்னென்ன சேஞ்ச்லாம் நடக்க போகுது அப்படின்றத வந்து இங்கே வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக என்ன இருக்குது, இல்லாட்டி ரியல் வேர்ல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்குன்னு சொல்லி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணாமல் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு வேறு ஏதாவது நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏதாவது டெஸ்ட்ராய் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி ஏதாவது நியூ ஃபீச்சர்ஸோ இல்லை நியூ கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரில் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ அந்த பிளான் வந்து இதுதான் உங்களுக்கு காட்டும். ஸோ என்ன சேஞ்ச்லாம் நடக்க போகுதுன்றத. ஸோ அப்ளைன்றது என்னென்னா, ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஃபைலே உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும் உங்களோட டைரக்டரியில். ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கோ, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோ, அதை ஃபுல்லாக ஒரு கேப்சர் பண்ணி இந்த ஸ்டேட் ஃபைலில் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் நடந்திருக்கு, அதில் என்ன ஆர்கியூமெண்ட்ஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அட்ரிபியூட்ஸும் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோன்றத இந்த ஸ்டேட் ஃபைலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் ஃபைலும் அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது டிசைட் என் ஸ்டேட் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க, ஏதாவது சேஞ்சஸ் அப்டேட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி ஏதாவது அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து டிசைட் ஸ்டேட் எண்டு கான்ஃபிகரேஷன் டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷனில் இந்த இடத்துலேருந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ திரும்பி நீங்கள் இதை அப்ளை கொடுக்கும் போதோ இல்லை பிளான் கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸாக என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட் நீங்கள் டிஃபைன் பண்ணிச்சிருக்கீங்க, டிசைட் ஸ்டேட்டாக எப்படி இருக்கணும்னு நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கறது தான் இந்த டிஃப்ரென்ஸ் சிஎல்ஐ கமெண்ட்ஸ் வரும், டிஃப்னு. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும், இது வந்து நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது அப்ளை ஆயிரும் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியல் வேர்ல்டில். அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களோட சேஞ்சஸ் எல்லாமே அப்ளை ஆயிரும் வையா ப்ரொவைடர் பிளக்இன்ஸ் மூலயமா அப்ளை ஆயிரும். ஸோ அப்ளை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுவோம், டெஸ்ட்ராய் கமாண்ட் யூஸ் நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப் வந்து என்னென்னா, ஒரு இமேஜில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, எங்கெங்கே எங்கே சேஞ்சஸ்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் கிராஃப் வந்து நீங்கள் ஒரு இமேஜாக நீங்கள் எடுத்து வியூ பண்ணி பார்க்குறக்கு இந்த கிராஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி இல்லை இந்த கிராஃப் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் டெராஃபார்ம் கோர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வித் டெராஃபார்ம் கான்ஃபிக் ஃபைல் அண்ட் தென் டெராஃபார்ம் சிஎல்ஐ அண்ட் தென் டெராஃபார்ம் ப்ரொவைடருக்கு பிளக்இன்ஸ். ஸோ இந்த மூணு இது வச்சு தான் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஸ்டேட் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஏதாவது அப்டேட் பண்ண போகிறீங்க, சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்டேட் ஃபைலு க்ரியேட் ஆகும். அதுவும் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணும் போது தான் இந்த ஸ்டேட் ஃபைலு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ டெராஃபார்ம் கோர் வந்து என்னென்ன ஃபைல் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெராஃபார்ம் கான்ஃபிகர் ஃபைல்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணால், டாட் டிஎஃப் எக்ஸ்டென்ஷன் ஆர் டிஎஃப் டாட் ஜேசன் எக்ஸ்டென்ஷன், இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜேசன் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து டெராஃபார்ம் கன்ஃபிகரேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து உங்களோட லோக்கல் டைரக்டரி கால் இருக்கோ அதுதான் வந்து ரூட் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து மாடல் ஈக்குவலாக வந்து இது வச்சுக்குவாங்க. ஸோ என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் பண்டிலாக வச்சுருக்கீங்களோ அது வந்து கலெக்ஷன் ஆஃப் டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் தான் ஈக்குவல் டு மாடுல். ஸோ இந்த டாட் டிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெர்ஷனில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். மேபி ஏதாவது வெர்ஷனிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கும், அதை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து எல்லாமே நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸு. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெரஃபார்ம் கோர் வந்து நீங்கள் வெர்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து எப்படி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ 0.0 சாரி 0.x.y, ஸோ இந்த மாதிரி நம்பரிங் சிஸ்டம்லாம் தான் இருக்கும், 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.13 இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் போகும்போது 0.13 இருக்கும், மேபி நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்கிரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டெராஃபார்ம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக கோ வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு கிடையாது, அது ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸாகவும் வராது கோ லாங்குவேஜ். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெராஃபார்ம் வந்து கோ லாங்குவேஜை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எதாவது அப்கிரேட் பண்ணணும் மேஜர் வெர்ஷன் வந்து அது கான்ஃபிக் வந்து பிரேக்கேஜ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணும்போது ஒவ்வொரு வெர்ஷனாகவோ இல்லை ப்ரீவியஸ் வெர்ஷனாகவோ நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் இல்லை டவுன்கிரேட் பண்ணணும்னா அதை நீங்கள் பார்த்து தான் அப்கிரேட் டவுன்கிரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இது அப்கிரேட் டவுன்கிரேட் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் தான் டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் வெர்ஷனில் தான் வந்து நீங்கள் வந்து வச்சு கிரியேட் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் உங்களை டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் அது பண்ணலாம். ஸோ அந்த டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸில் தான் வந்து அது இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணால் கான்ஃபிகரேஷன் கோர் டெராஃபார்மோட கோர் வெர்ஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இந்த டெராஃபார்ம் செட்டிங் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து ப்ரொவைடர் வெர்ஷனு டெராஃபார்ம் கோர் வெர்ஷன் அண்ட் தென் பேக்கெண்ட்ஸ் எல்லாமே உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியும் டெராஃபார்ம் கான்ஃபிகரேஷன் ப்ரொவைடரில். ஸோ இது வந்து பேக்கெண்டை வந்து அலோவ் பண்ணுற எந்த ஸ்டேட் வந்து எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த டெராஃபார்ம் கோர் யூஸ் ஆகும் அண்ட் தென் டெராஃபார்ம் ப்ரொவைடர் கான்ஃபிகரேஷனும் யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி நீங்கள் டெராஃபார்ம் கன்வென்ஷனில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டெராஃபார்ம் ஸோ இது நம்ம பார்த்தோம்னா ப்ரொவைடர் ரிசோர்ஸு வேரியபிள்ஸ்ன்னு இருக்கிற மாதிரி டெராஃபார்ம்னு இந்த மாதிரி ஒரு கீவேர்டு இருக்கும். ஸோ இந்த டெராஃபார்ம் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸோ ஆர்கியூமெண்ட்ஸோ எதுவுமே இருக்காது, இது டெராஃபார்ம் தான் இருக்கும். ஸோ செட் பேஸ்க்குள்ளே இந்த கோட் பிளாக்கில் நீங்கள் ஜஸ்ட் ரெக்குயர்ட் வெர்ஷன் இல்லாட்டி கோர் வெர்ஷன் அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணால் போதும். ஸோ இது எப்படி இருக்கும் டெராஃபார்மேஷன் எப்படி கான்ஃபிகர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, யூசிங் ரெக்வயர்ட் அண்டர் ஸ்கோர் வெர்ஷனில் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்டேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, அண்ட் தென் வந்து நாட் ஈக்குவல் டு, பெசிமிஸ் கன்ஸ்டன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ டில்டே போட்டு கிரேட்டர் தென் போடலாம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து டில்டே கிரேட்டர் தென் போட்டு 0.12.0 நீங்கள் வெர்ஷன் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வெர்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஸோ 0.12.0 to 0.12.29 ஸோ இது ஒரு டிஃபைன் பண்ணும். ஸோ அந்த 12 சீரியஸில் ஐ மீன் 12.x வச்சுக்கோங்களேன். ஸோ 12.x என்னென்னலாம் இருக்கோ, ஸோ இப்போ 12.30னா இப்போ 0.12.30 வர வந்து இந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் வெர்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டுனா 0.12னாலும் இந்த இது எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு லெஸ் தென்னா 0.13 போட்டிங்கன்னா, ஸோ இது கீழே உள்ள 0.12.0லேருந்து 0.12.29 வர வெர்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் டெராஃபார்ம் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷனில் உங்கள் ரூட் மாடல் டைரக்டரியில் டிஃபைன் பண்ணி வச்சு. ஸோ இப்படி தான் டெராஃபார்ம் கோரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.